நாம் தமிழர் கட்சி கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்துகிறது. ஏனென்றால் மற்ற கட்சிகள் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்ற ஒரு தலைப்பினை வைத்து தலைவனை புகழ்பாடி வருவார்கள். ஆனால் என் கட்சிக்கு கொள்கை இருக்கும் கட்சி மட்டுமே கொள்கை பரப்பு நிகழ்ச்சிகளை நடத்த முடியும் என்பதனால் நாம் தமிழர் கட்சி தனது கொள்கைகளை மக்களுக்கு சொல்ல இப்படி ஒரு கூட்டத்தை தயார்படுத்தி இருக்கிறது. என்னங்க உங்க கொள்கை? நிறைய பேர் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, என்ன உங்க கொள்கை? நாங்கள் பல்லாண்டு காலமாக திராவிட கொள்கையில் மூழ்கி திளைத்து வளர்த்து நாங்கள் திராவிடத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், இந்த திராவிடம்னா என்னதான் அப்படின்னு ஒரு கேள்வி. நானும் பல திராவிட பெருமக்கள்கிட்ட கேட்டுவிட்டேன், அவங்க சொன்ன ஒரே ஒரு காரண காரியம், இறை மறுப்புங்க, சாமி கிடையாதுங்க, எங்களுக்கு சாமியே கிடையாது, நாங்கள் ஒட்டுமொத்தமாக சாதி மத இன அரசியலை இல்லாமல் நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிற்கிறோம். தமிழர்கள் மலையாளிகள் இப்போன்ற இனக்குழுக்களை அமைத்து இது திராவிடம் என்று நாங்கள் வரையறை செய்கிறோம் அப்படின்னு. நானும் ரொம்ப நாள் அதே நம்பிட்டு இருந்தேன், எங்க தாத்தா சொன்னாரு, எங்க பெரியப்பா சொன்னாரு, எங்க அப்பா சொன்னாரு அப்படின்றதுக்காக ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்தேன். ஓ இப்படித்தான் இருக்கும் போல இருக்குன்னு கடைசியில பார்த்தா எல்லாம் அத்திவரதர் கோயில வரிசையா நிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட திராவிடம் இறைமறுப்பு கொள்கை. சரிங்க, அதை முடிச்சு விட்டீங்க, அடுத்தது உங்களோட என்ன? சாதி மதமே கிடையாதுங்க எங்களுக்கு, ஆனா இஸ்லாமியர்களுக்கு ரெண்டு சீட்டு, வன்னியரா உனக்கு ரெண்டு சீட்டு, இந்த தொகுதி எந்த சாதி அதிகமா இருக்கு அவங்களுக்கு ஒரு சீட்டு. இது இவங்க சாதி மறுப்பு, இன மறுப்பு, அவங்களுடைய மத மறுப்பு கொள்கை. ஒரு கன்றாவி இல்ல, திராவிடத்துக்கு பேர் பெரிய ஓட்டன் ஆகி போச்சு இப்ப கடைசியில, வேற வழி இல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கென்று தத்துவ ரீதியான ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை என்றால் தமிழர் நிலம், தமிழர் வளம், அது தமிழருக்கே சொந்தம் என்ற மிகப்பெரிய தத்துவார்த்த கொள்கை இருக்கிறது. இந்த மண்ணை இந்த மண்ணுக்குரியவன் ஆள வேண்டும். சாதாரண அடிப்படை, சாதாரண அடிப்படை அது, முக்கிய தேவை அது. என் வீட்டை நான் ஆள்றதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வந்து என் வீட்டை ஆண்டாங்கன்னா அது கூட நிலைமை என்ன? அதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைமையாக மாறிக்கொண்டது. அறிஞர் அண்ணா வந்தார், என் பாட்டன் காமராசருக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழன் கூட ஆளல, ஒரு தமிழன் கூட ஆளல. அண்ணா வந்தார், கலைஞர் வந்தார், எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், யாரும் தமிழர் இல்ல, யாரும் இந்த நாட்டை ஆளல. நீங்க கேட்கலாம், எடப்பாடி தமிழர் தானே அப்படின்னு. நான் கூட ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு தான் போறாரு நினைச்சா, பின்னாடி பார்த்தா காவிகரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. என் இனத்தை பாதுகாக்காது, தமிழருக்கு துணை நிற்காது, இந்த மண்ணின் மக்களை பாதுகாக்காது ஒரு தமிழன் பேரளவில் வந்து நின்றால் நாங்கள் தமிழராக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எப்படிப்பட்ட தொல்குடி மக்கள்! ஒரு விஷயம், ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு என்றால் ஒரு இனத்தினுடைய மிகப்பெரிய அடிபட்டு உதைப்பட்டு இந்த மண்ணை மக்களின் பாதுகாப்பதற்கென்று, என் நிலம் எனக்கு என்று போராடி இத்தனை லட்சம் மக்களை ஒன்று திரட்டிய மேதகுவே பிரபாகரன் அவர்கள், அந்த வழியில் நின்று வந்த பெருமக்களின் பிள்ளைகள், அந்த வரலாறு அழிந்து விட்டது, அந்த வரலாறு சரிந்து விட்டது, அந்த வரலாறு வீழ்ந்து விட்டது என்று நினைத்தீர்கள் நீங்கள். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதே சோழ மன்னன் ஏற்றிய புலிக்கொடியை என் தலைவன் ஏற்றினான். அந்த தலைவனுக்கு பிறகு இன்னைக்கு நாங்கள் இந்த தமிழ் மண்ணில் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். வரலாறு திரும்புகிறது. நீங்கள் அடித்த பந்து அதே சுவற்றில் பட்டு திருப்பி அந்த பந்து உங்கள் முகத்தை நோக்கி வருகிறது. வரலாறு திரும்புகிறது. தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படி வாழ்ந்தோம். நினைவு இருக்கிறதா, 1200 வருடங்களுக்கு முன்பு தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் கோயில், அதை பார்த்தோம். ஓ இப்படித்தான் நாம் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கியோமா? அயல் நாட்டுக்காரன் வியக்கிறான், எப்படிப்பா இவ்வளவு பெரிய எடை உள்ள 80 டன் எடை உள்ள கல்லை நீங்க அப்படி கொண்டு போனீங்க? எப்படி அவங்க உள்ள இருக்கக்கூடிய பெருவுடையார் சிலையை இத்தனை அடி கணக்குல தான் நீங்க வச்சீங்க? வியக்கிறான். ஆனா நம்ம போய் வேடிக்கை பொருளாக பார்த்துட்டு பக்கத்துல இருந்து ஒரு செல்பி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். வரலாற்றை ஆய்வதில்லை, நாம் எப்படி வாழ்ந்தோம் என்ற வரலாறு தெரியவில்லை என்றால் நம் இனம் செத்துவிடும். நீங்க நல்லா பாருங்க, நீங்க சொல்லுவீங்க, எங்க தாத்தா வாழ்ந்த மாதிரி நான் வாழல, எங்க அப்பா வாழ்ந்த மாதிரி நான் வாழல, என்னைய மாதிரி என் புள்ள வாழுமான்னு தெரியல. காரணம் என்ன? உங்க தந்தையார் அவர் தந்தை வாழ்ந்ததை சொல்லி கொடுக்கல. எனக்கு முன்னாடி பேசிய ஒரு பெருமகனார் ஐயா, எங்க அப்பா பேசினாங்க, என்னென்ன நிலங்கள் இருக்கிறது, அந்த நிலத்தில் எல்லாம் எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். நான் ஒரு நெய்தல் நிலத்து பிள்ளை, நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கேன், அந்த உப்பு காத்தை சுவாசித்தவள், அங்கிருந்து வந்திருக்கேன்.
நானும் பல ஆண்டு காலமாக ஏதோ பிறந்துட்டோம், வளர்ந்தோம், படிச்சோம், வேலை செஞ்சோம், நாம் அந்த இடத்துல ஒரு நல்லபடியாக தெரிந்தோம். இந்த மக்களுக்கு இந்த மண்ணை இது எல்லாம் இப்ப எல்லாம் கடல் இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடல் என்பது எங்களுடைய சொத்து, கடல் என்பது என்னுடைய உரிமை, கடல் என்பது என்னுடைய வரலாற்று சின்னம், கடல் என்பது நான் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் என்பதை பின்னாளில் வந்த இந்த அரசினுடைய அவல திட்டங்கள் என்னை இந்த களத்துக்கு கொண்டு வந்தது, இந்த களத்துக்கு கொண்டு வந்தது. அப்பொழுதுதான் எங்களுடைய வரலாறு என்ன, எனக்கு பாடல் உண்டா, எனக்கு பூ உண்டா, நான் வணங்கிய தெய்வம் உண்டா, நான் யாரை வணங்கினேன், எப்படி வணங்கினேன், திடீர்னு என்னுடைய குலதெய்வம் மாறுபட்டது, இதெல்லாம் தேட ஆரம்பித்தோம். இது இந்த தேடுதலை சொல்லிக் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. சும்மா இல்ல, நானும் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் போனோம் வந்தோம் சாப்பிட்டோம் கூப்பிட்டோம், ஏதோ நம்ம பொழப்பு முடிஞ்சோன்னு போயிட்டு இருக்கலாம் தான் நினைச்சோம். ஆனால் இனிமேல் என் வளருகின்ற தலைமுறையை, எனது பிள்ளையை, எனது பேர பிள்ளைகளை, எனது அடுத்த தலைமுறையை நிச்சயம் நான் வரலாற்றை சொல்லிக் கொடுத்து தான் வளர்ப்பேன். எனக்கு எங்களுக்கு தெரியாது, மாரியம்மனுக்கு விழா எடுக்கிறாங்க கடலோர பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லா ஊர்லயும் மாரியம்மன் இருப்பாங்க, இல்லனா கன்னி தேவதைகள் இருப்பாங்க. நெய்தல் நிலத்தில் அதிகப்படியான வேலைகளையும் எதிர்நீச்சல் போடக்கூடிய தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் ஆண்களுக்கு ஊட்டி கடலுக்கு அனுப்பி வைத்து விட்டு அவர்கள் கரை வரும்போது கடற்கரை ஓரம் சங்கில் தீபமேற்றி காத்திருந்தால் அந்த கன்னியல், அதனால் கன்னியர்களுக்கு ஆலயம் எழுப்பினாங்க, நாங்க கும்பிட்டோம். இந்த வரலாறு எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா, கலைஞர் வந்து சொல்லி கொடுத்தாரா, சொல்லி தந்தாரா? அவர் சொல்லி கொடுத்திருப்பார் வேற கன்னிகளை பத்தி, அதை நான் பேச வரவில்லை. நாங்கள் சொல்லும் கன்னிகள் வேறு. ஆனால் இந்த வரலாறை எங்களுக்கு எடுத்துரைக்காமல், எங்களுக்கு சொல்லாமல், காளி என்பவள் எங்களை காக்கும் தெய்வமாக நிலத்தில் நின்றவள், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காமல் வரலாற்றை கொன்றொழித்து விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் 1000 வருடங்களுக்கு பிறகு, 1200 வருடங்களுக்கு பிறகு இந்த மண்ணை பல நூற்றாண்டுகளாக பல்லாயிரக்கணக்கானோர் பலதரப்பட்டனோர் ஆண்ட பிறகும் கூட இந்த தமிழ் மண் தமிழ் பிள்ளைகளுக்கு, தமிழ் வரலாற்று பிள்ளைகளுக்கு, இந்த மண்ணினுடைய சொந்தக்காரர்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்று 1000 வருடங்களுக்கு பின்னால் ஒருவன் கிளம்பி வந்து, தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும், உன் உரிமை இது, உன் கடவுள் இது, உன் உணர்வு இது, உன் வீரம் இது, உன் கொடை இது, உன் கொட்டம் இது ஒருத்தன் சொல்றான்னா வந்தா சீமான் எங்க அண்ணன், அவர் பின்னாடி பயணிக்காது, அவர் பின்னாடி செல்லாது, அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்காது, அவர் கொள்கைகளை பிடிக்காது, நாங்கள் எங்கு செல்வது? பாச தலைவனுக்கு பாராட்டு விழா, அங்க பப்பரப்பேன்னு எல்லாம் விவசாயிகள் கத்திட்டு கிடந்தாங்க. நடந்து விவசாயிகள் போராட்டத்துக்கு, காவிரி நதிநீர் போராட்டத்துக்கு வர முடியாத தலைவர், தமிழினத்தை காக்க வந்த ஒப்பற்ற தலைவர், பாச தலைவனுக்கு பாராட்டு விழா வேறொரு நாட்டில் நடந்தது, அங்க போய் உட்கார்ந்திருந்தார். போனாரு, துதி பாடுறதை கேள்விப்பட்டிருக்கலாம், கேவலம் கேட்டு துதி பாடுறத கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அதுதான் ஸ்டாலின் பிள்ளைக்கு துதி பாடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஹச்சி தப்பா சொல்லிட்டேன், இந்த ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, ஒரு அமைச்சர் அவர்கள், அவர் சொல்றார் ரஜினி மலை, அஜித் தலன், விஜய் எல்லாம் ரஜினிக்கு ஈடாகவே முடியாதுங்க அப்படின்னு சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்தேன். நான் என்ன சொல்றேன், அவர் மலையாவே இருக்கட்டும், இவர் தலையாவே இருக்கட்டும், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல, இந்த மலை தலை ரெண்டையுமே நாங்க வச்சுக்க போறது இல்ல, அது வேற விஷயம். ஏன் இப்ப நீங்க திடீர்னு விஜய்க்கு ஒரு பெரிய, அவருக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு, வருமான வரித்துறை மூலமாக சோதனை, திடீர்னு ஏன்பா அப்படின்னா, இவர் வந்து ரஜினிகாந்த் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஏற்கனவே காவி உடை தரிச்சிட்டாரு, இப்ப பிஜேபி கூட கூட்டணியா வேணாமா ஜெயிப்போமா தோப்போமான்னு ஒரு பெரிய பிரச்சனை. அவர் அமைக்க போற தர்பாரை பத்தி அங்க ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு, இதுல சும்மா இருக்கிற அஜித்தை இப்ப இழுக்கிறாங்க கூட சேர்க்கறதுக்கு. ஆனால் தமிழினத்தின் ஒரு பிள்ளை, வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிள்ளை, இந்த இளைய தளபதி என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நபரை எப்படியாவது ஓரங்கட்டி ஒரு பக்கமா வச்சுன்னு இல்லைனா வளர்ந்துருவாரு. அவர் ஒரு தமிழர், நம்ம ஒரு தமிழர், ஒன்னு சேர்ந்துட்டோம் வச்சுங்களேன் நாம் தமிழர் ஆயிடுவோம், அவருக்கு ஒரு பயம், வேற ஒண்ணும் இல்ல. அதனால இப்பவே அவரை ஒடுக்கி அடக்கி உட்கார வைக்கிறாங்க. நான் உண்மையா சொல்றேன், அவர் தமிழினத்தின் பிள்ளை, தமிழினத்தின் தண்ணி குடித்து வளர்ந்தவர், உண்மையிலேயே தமிழனுடைய வரலாறு, தமிழனுடைய கொள்கை, பிடிப்பு, ஆற்றல், நிலம் இதெல்லாம் வேணும்னு அவர் நினைச்சாருன்னா அவர் எங்க வருவாரு, நாளைக்கு மக்கள் உணர்ந்து கொள்வாங்க. நாங்க அவர் வரணும் அப்படின்னு இல்ல, எங்களோட இருந்தா அவருக்கு நல்லது நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல வந்தோம்.
ஆனா இன்னைக்கு பலதரப்பட்ட வகையில அவரை காரணம் கட்டுறாங்க. ஒரு பதிவு பார்த்திருந்தேன், திருமதி ரஜினிகாந்த் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு, அதுவும் இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் தான் முதலாளா குரல் கொடுப்பேன். முந்தானத்திலிருந்து அந்த குரல் நான் தேடிட்டு இருக்கிறேன். நான் மட்டும் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. எங்கப்பா வண்ணாரப்பேட்டையில் இவ்வளவு பேர் அடிச்சாங்க, எங்க அண்ணன் ஒருவர் இறந்து விட்டார், எங்கப்பா அவரை காணும், பெண்கள் என்றும் பாராமல் குழந்தைகள் வைத்திருக்கிறார்கள் என்று பாராமல் கண்மூடித்தனமாக காவல்துறை அடித்து அவர்களை சித்திரவதை செய்தது, அநாகரிகமான வார்த்தைகளை பேசியது. எங்கப்பா காணும் அப்படின்னா நிஜமாவே அவரை காணும், எங்கதான் இருக்காருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. தம்பி ஒருத்தர் முகநூல்ல போடுந்தார், ஒரு பொந்துல ஒரு மலைகளுக்கு நடுவுல மாட்டி நிக்கிற மாதிரி எட்டி பாக்குற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார். உண்மையிலேயே தேடுதல் எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா அவரும் தேடி இருக்காருங்க. நீங்க வந்து அவரெல்லாம் தவறா சொல்லாதீங்க. திருமதி ரஜினிகாந்த் அவர்கள் உயர்ந்த எண்ணம் படைத்தவர், ஒப்பற்றவர். அவரும் இருக்கிறார், தேடி இருக்கிறார், வெளில வந்திருக்கிறாரு, விசாரிச்சிருக்கிறார். எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் யார் யாரெல்லாம் எல்லாம் பத்திரமா இருக்காங்களா, ஏன் தெரியுமா, என்கிட்ட கடன் வாங்கணுமா, யாரும் சத்திரப்படாது, அதனால கரெக்டா இருக்குன்னு கண்டு வெட்டிக்கா தேடி இருக்கிறார். இதுதான் நிலைமை. இதுல அனைத்து சொந்தங்களும் இதை புரிஞ்சுக்கணும். அவருக்கு வலிக்காதுங்க, அவருக்கு வலிக்காது. அவர் யார் அவருக்கு வலிக்கிறதுக்கு? உங்களை அடிச்சா எப்படி வலிக்கும், என்னை அடிச்சா எப்படி வலிக்கும் அவருக்கு? என் ரத்தம் ஓடுதா, என் காத்த சுவாசிச்சிருப்பாரா, என் வலி என்னன்னு தெரியுமா, எனக்காக போராடி இருப்பாரா, இல்ல என் வளத்தையும் நிலத்தையும் பாதுகாக்கிறதுக்கு வந்தாரா, என் பணத்தை சுருட்டிட்டு போக வந்தாரு, சுருட்டிட்டாரு, 7, 10, 15 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாச்சு, இங்கு சம்பாதிச்ச பணத்தை இங்கு முதலீடு செய்யாமல் அவருடைய சொந்த மண்ணில போய் முதலீடு செஞ்சாரு, ஆனாலும் அவருக்கு தலைவாவா, தமிழகத்துக்கு தலைவியம் ஏற்கவா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறோம். எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனத்தை நம்ம வந்து நெடுநாட்களாக பண்ணிட்டோம் அப்படின்றதுல எனக்குலாம் ரொம்ப பெரிய வருத்தம். நானும் இவருக்காக எல்லாம் கை தட்டிருக்கேன், ஆனா ஒரு நாள் என் வாயில அவரு தலைவன் நான் சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டோம், கை தட்டிருக்கேன், ரசிச்சிருக்கேன். அடாடா என்னம்மா நடிக்கிறாருப்பா, எனக்கு பிடித்த நடிகர் இவர் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கேன். என் புத்திய நான் திருக்க வாழ என்னையதான் அடிச்சுக்கணும், வேற வழி இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தும் இந்த மக்களுடைய வாழ்வியலை வாழ்ந்து கொண்டு இன்னும் முட்டும் ஒரு டவுன் பஸ் கண்டக்டரா போயிட்டே இருப்பார். என்ன ப்ரொமோஷன், கண்டக்டர்ல இருந்து லைசன்ஸ் வாங்கி அவர் ஓட்டி ஓட்டுநர் உரிமம் பெற்ற ஓட்டுநரா மாறுவாரு, சூப்பர் ஸ்டாரா மாறிடுவாரா தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னா. இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் எவ்வளவு பெரிய அங்கீகார உயர் பீடத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர் என்ன செஞ்சிருக்கணும், காவிரி பிரச்சனையா உடையாந்துருக்கணும், சாகர்மாலாவா உடையாந்துருக்கணும், விவசாயிகள் போராட்டமா வந்திருக்கணும், மீத்தேனா வந்திருக்கணும், ஹைட்ரோ கார்பனா வந்திருக்கணும், எதுக்கு வந்தாரு? இலங்கையில் அவ்வளவு பேரை கொன்று குவிச்சாங்க, எதுக்கு வந்தாரு? யார் வந்தா? ஒருத்தரும் அல்ல. நம்மளை அடிச்சா கேக்கிறது நாதியே கிடையாது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்க தொழில நெய்வேலியில் இருக்கக்கூடியதுல கிட்டத்தட்ட 4000 மேற்பட்டோர் வட இந்தியர்கள் உயர் பதவியில, உச்சபட்ச பதவியில இருக்கிறாங்க. நாம வெறும் 8000 பேர் இருக்கிறோம். இங்கே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய மக்கள், நாம இந்த மண்ணினுடைய எல்லா வளங்களும் போய் என்னுடைய வளங்கள் கொடுக்கப்பட்டு நான் கூலியாக அங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். அது நடந்த சொல்லுவாங்க நிறைய பேருக்கு. இன்னும் என்னுடைய வேலை வந்து ஒப்பந்த தொழிலாவே போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த தொழிற்சாலைகளில் ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் நான் எந்த பகுதியை சுற்றி தொழிற்சாலை அமைக்கிறேனோ அந்த பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு எனது லாபத்திலிருந்து 2-5% தொகையை நான் இங்கு செலவிடணும். வருடத்திற்கு 1500 கோடி வருவாய் ஈட்டுகின்ற இந்த தொழிற்சாலை 5% நீங்க கணக்கிட்டுக்கோங்க, 75 கோடி ரூபாயை ஆண்டொன்றுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க செலவு செய்யணும். அவங்க சாலை போட்டு கொடுக்கறாங்க, அவங்க தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கறாங்க, பரவாயில்ல, மக்களை நல்லபடியா பாத்துக்கிறாங்க, இது அவர்களுடைய கடமை, அவங்க செஞ்சு கொடுத்தே ஆகணும். இல்லை என்றால் சமீபத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு அறிக்கை விட்டாங்க, ஒரு சட்ட சரத்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா இந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இது இந்த சமூக அக்கறை நடவடிக்கைகளை எந்த நிறுவனம் முறைகேடு செய்து இந்த நலத்திட்டங்களை யார் மக்களுக்கு செய்து கொடுக்கவில்லையோ அவங்களுடைய அனுமதி அதாவது லைசன்ஸை கேன்சல் செய்யலாம் அப்படின்னு ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலையும் நமக்கு நிறைய நல்லது பண்றாங்களே,
வேலைவாய்ப்பு கொடுக்கறாங்களே, ஒன்னும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடிக்கு தான் 75% வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும். நான் சொல்லல, சட்டம் சொல்லுது. ஆனா இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலை பற்றி எண்ணி பாருங்கள். நலவாரியம் ஒழுங்கா செயல்படுதா? கூட்டுறவு ஒழுங்கா செயல்படுதா? அதனுடைய நலத்திட்டங்கள் நமக்கு வந்து சேருதா? என்ன நலத்திட்டங்கள் இருக்குன்னா நமக்கு தெரியுதா? ஆனாலும் பட்ஜெட்ல 47,000 கோடி கடன் கேட்டா என்ன சொல்றாங்க? வரி இல்லாத நாங்கள் நலத்திட்டங்களை நிறைய வழங்குறோம். யாருக்கு வழங்குற? யாருக்கு வழங்குற? நலத்துறை அமைச்சர் இருக்கார், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். குறைந்தபட்ச கூலி சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து மக்களுக்கு சரியாக வழங்கப்படுகிறதா என்பதை இங்கே நீங்கள் இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து பாருங்கள். நான் கூட சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4 மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். வரவேற்கத்தக்க ஒன்று. எனக்கு ரொம்ப உண்மையிலே சொல்றேன், நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நீண்ட காலமாக நெடுநாளமாக கோரிக்கை வைக்கிறோம் விவசாய குடி மக்கள். குறிப்பாக இந்த கோரிக்கையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் என்று நாம் தமிழர் கட்சி பொதுக்குழு நடத்தி அதன் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றி எதிர்கட்சிகள் செய்யாததை ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழர் கட்சி கோரிக்கையாக முதலமைச்சரை சந்தித்து கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட வெகு சில நாட்களிலேயே 10-15 நாட்களுக்குள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார்கள். அதற்காக இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்னாடி ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி, அறிவிக்கப்படுவதற்கு 4-5 நாட்களுக்கு முன்னாடி, இதே கடலூர் மாவட்டத்தில் ஐயம்பேட்டை என்ற ஒரு கடலோர கிராமம் இருக்கிறது. அங்க நாகார்ஜுனா என்ற பெயரில் ஒரு ஆயில் தொழிற்சாலை இருக்கிறது. அது மிகப்பெரிய பரப்பளவில் அந்த தொழிற்சாலை அமைந்திருந்தது. தானே புயல் அடித்தது நம்ம எல்லாரும் மறந்திருக்க மாட்டோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தானே புயல் அடித்தது. அந்த புயலில் அந்த நிறுவனம் முற்று முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது 13,200 கோடி ரூபாயை நாங்கள் ஒதுக்கி அந்த நிறுவனத்தை நாங்கள் புதுப்பிக்கிறோம் என்று ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரியை அங்கு நாங்கள் நிறுவனராக போட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் ஒரு இயக்கத்தை சார்ந்திருந்தேன். நான் மூலமாக நாங்க போய் கோரிக்கை விடுத்தோம். இந்த ஆயில் தொழிற்சாலையினால கடல்ல ஜெட்டி அமைச்சு ஆயில்களை கொண்டு வருவீங்க, இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படும், இது வேண்டாம் அப்படின்னு. அது அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த திட்டம் நிறைவேற்றப்படல. ஆனா பின்பு அது அப்படியே கிடப்பில் கிடந்தது. எங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு நிலை என்னன்னா, பணியாளர்கள் எல்லாம் அங்கேயே இருந்தாங்க, அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் அங்கேயே இருந்தது. எங்களுக்கு பெரிய சந்தேகம், இது வந்து நஷ்டம் ஆகிவிட்டது, இழப்பு ஏற்பட்டு விட்டது, மிகப்பெரிய அளவில் இழப்பு. ஆனாலும் இது உள்ளளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறதே ஏனென்று. ஆனால் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்து நாங்கள் சந்தோஷப்படுவதற்கு, மகிழ்ச்சி அடைவதற்கு முன்னரே 50,000 கோடிக்கு மேல், 50,400 கோடி ரூபாய் ஒதுக்கி பெட்ரோ கெமிக்கல் சுத்திகரிப்பு நிலையமாக அந்த நிலையத்தை கொண்டு வர இருக்கிறாங்க. இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இது! பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ONGC எப்படி குழாய் போட்டு ஆயிலை எடுக்க முடியும்? ஆனா எத்தனை இடத்துல ONGC குழாய் போட்டிருக்கு? இவங்க சொன்ன 4 மாவட்டத்திலையும் எத்தனை இடத்துல? இது யாருக்கான திட்டங்க? இது யாருக்கான நிலை? இந்த ஆட்சி யாருக்கானது? எங்கிருந்து இது சொல்லப்படுகிறது? இதையும் தாண்டி ஒரு பக்கம் இந்த CAA சட்டத்தின் மூலம் சட்டத்தினை கொண்டு வருவது இந்த மனிதகுலத்திற்கு எதிரானதுன்னு இஸ்லாமிய மக்கள் இருந்து நாம் தமிழர் கட்சி மக்கள் வரைக்கும் அனைத்து பேரும் வேண்டான்னு போராடிட்டு இருக்கிறோம். அதை நிறுத்துவதற்கு, இல்ல அதை பரிசீலனைக்கு உட்படுத்துவதற்கு, இல்ல அந்த சட்டத்தை திருத்தம் கொண்டுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. இந்த ஆளும் அதிமுக அரசு இந்த NPR கணக்கெடுப்ப நாங்க எடுக்க மாட்டோங்க, இல்ல முதல்ல தேசிய கணக்கெடுப்பு நாங்க எடுத்து முடிச்சுக்கிறோம், இது வரைக்கும் அறிவிக்கல. இதெல்லாம் கூட்டு சதியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. காலம் காலமாக நம் துரோகத்திலேயே நம்ம மூழ்கி மூழ்கி அதிலேயே உழண்டுட்டோம். நம்மளை இலக்கு நோக்கி எதிரெதிரே நின்று சண்டையிட்டு வெல்லவில்லை இந்த திராவிட கும்பல் எல்லாம்.
நம்மளை எல்லாம் துரோகத்தாலும் சதியாலும் வீழ்த்தினார்கள். இனி ஒரு சதி, இனி ஒரு துரோகம் நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை இந்த மண்ணில் நிகழக்கூடாது என்பது நாம் உறுதியா இருக்கணும். நிச்சயமா நடக்க கூடாது. எவ்வளவு இன்னும் என்னெல்லாம் அடிமைப்படுத்த போறோம்? எங்கு பார்த்தாலும் நம்மை அடிப்பாங்க, எங்கு பார்த்தாலும் தமிழன் செத்து கொண்டு இருக்கிறான். எங்கு போனாலும் நீங்க ஏதாவது ஒரு இடத்த நீங்க கணக்கிடாம இருங்க சொல்லுங்க, எங்கு பார்த்தாலும் தமிழனுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு அளவே இல்லை. அதிலும் குறிப்பாக என்ன கன்றாவி திட்டங்களா இருந்தாலும் இங்க கொண்டு வந்துருது. இதே இந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் கேரளாவில் நிராகரிக்கப்பட்டது, ஆந்திராவில் வேண்டாம் என்று துரத்தப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இட அமைப்பு தகவமைப்பு, அந்த கிராமம் ஒரு கிராமம் இடையில இருக்கு. அந்த கிராமத்தை என்ன செய்வீங்களா, அது அப்படியே தூக்கிட்டு போய் வேற இடத்துல வைக்க போறாங்களா? ஏன்னா இவங்க ஆஞ்சநேயர் மலையை தூக்கணவங்க இல்ல, ஒரு கிராமத்தை பேத்து கொண்டு போய் அந்தாண்ட வச்சிருவாங்க. இந்த ராம நாடகம் இதெல்லாம் நீங்க ரொம்ப நாளைக்கு அரங்கேற்ற முடியாது. ராவணனின் பிள்ளைகள் ஆட்சி கட்டிலில் ஏறும் வரைக்கும்தான், அதுக்கு பிறகு இந்த அம்புட்டு அடிக்கிறது இந்த வில்லுட்டு அடிக்கிறதெல்லாம் வச்சுக்க முடியாது. நீங்க ரெண்டு கை வச்சிருக்க, நீங்க தானே சொல்லிருக்கீங்க பத்து தலைன்னு, பத்து தலைக்கு ரெண்டு கை இருந்தா நல்லா இருக்காது சரிங்களா? பக்கம் அஞ்சு கைன்னு வச்சு பத்து கை வச்சிருப்போம். நீ ஒரு கையால் அடிப்போம், நாங்க பத்து கையால் அடிப்போம் கதையை தூக்கி. எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஏமாத்தி கல்லா கட்ட போறீங்க? அடுத்தது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படிப்பட்ட தெளிவான ஒரு கட்டமைப்புல வாழணும்ன்றத தெளிவுபடுத்திக்கணும். மருத்துவம் முதல் தொழில்நுட்பம் வரை, கல்வி, வேலை வாய்ப்பு, இது எல்லாமே நம்மள இருந்து பறிக்கப்படுது. ஒரு அண்ணன் பதிவு போட்டிருந்தார், ஒரு அண்ணனும் இல்ல எங்க அண்ணன் தான், சீமான் அண்ணன் தான் பதிவு போட்டிருந்தார். என்ன பதிவு, நான் வேகமா எடுத்து படிக்கிறேன். சரி, அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினாங்க, அதாவது பதவிக்கு போறதுக்கு காசு கொடுத்து பதவி ஏத்தாங்க. அவங்களெல்லாம் நீங்க உடனே விசாரணை கமிஷன் வச்சு இது பண்ணி வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சு போனாங்களே எம்பி எம்எல்ஏ அவங்களெல்லாம் நீங்க எப்ப தூக்க போறீங்க? எப்ப தூக்க போறீங்க? ஓட்டுக்கு நாங்கள் காசே கொடுக்கவில்லை. யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க. நான் வடசென்னையில போட்டுக்கிட்டுட்டேன், வாக்கு எண்ணிக்கை போயிட்டு இருந்தது. 60,000 தாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய மொத்த வாக்கு 60,000 தாண்டி போயிட்டு இருக்கு. நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழாத குறையா முத முதல்ல தோல்வியை சந்திக்கிறான், ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அங்கிருந்து ஒருத்தர் வந்தாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அவர் தான் அங்க சீஃப் ஏஜென்ட். அவர் வராரு, அவர் அங்கிருந்து வந்து, என்னம்மா ரொம்ப வருத்தப்படுறீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோண்ணே, என்னென்ன இப்படி வருத்தப்படுறீங்களான்னு கேக்குறீங்க. இங்க காசு இல்லைன்னு பணம் இல்லைன்னு, ஆனா உழைப்பு கொடுத்துருக்கோம் இல்லைன்னு, மக்கள்கிட்ட உண்மையை எடுத்து சொல்லிருக்கோம் இல்லைன்னு அப்படின்னு சொன்ன. ஆமா பாவமா, நீங்க நாகப்பட்டினத்திலேருந்து வந்து வடசென்னையில போட்டிட்டீங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பக்கத்துல அமமுகவுல இருந்து ஒருத்தர், அவர் தான் வேட்பாளர்னு நினைக்கிறேன். அவர் அங்கேருந்து, சும்மா இருக்கம்மா, நீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு. நான் உடனே சொன்ன, ஏன் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது? அவர் 400 கோடி, இவர் 50 கோடி, நான் 30 கோடி, நீ 30 ரூபா கூட செலவு பண்ணாம 65,000 ஓட்டு வாங்கிட்டு என்ன பேசிட்டு இருக்க நீங்க? இதுதான் நீங்க லட்சணம். உடனே என்ன கேட்டார், நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க? 6 லட்ச ரூபாயா 4 லட்ச ரூபான்னு தெரியலன்னு, இது வரைக்கும் கணக்கு தெரியல. 4 லட்ச ரூபாயா நாடாளுமன்ற தேர்தலுக்கா? என்ன செலவு பண்ண? நான் துண்டறிக்கை அடிச்சோன்ன, வந்த தம்பிகளுக்கு எல்லாம் உணவு வாங்கி கொடுத்தோன்ன, அவ்வளவுதானே. 4 லட்சத்திலிருந்து 6 லட்சம் செலவு பண்ணிட்டு 65,000 ஓட்டு வாங்கியிருக்கிறேன். நான் 75 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு 30,000 ஓட்டு வாங்கல, எனக்கு வயிறா எரியுது, பாதி சொத்து அடமான வச்சுட்டேன், நீ இழுக்கு நீரா வடிக்கிற நீ அப்படின்னு வடிவேல் என்ன கேக்குற மாதிரி கேக்குற. அப்படி இருக்கு உங்க லட்சணம், டர்ரு கிழிஞ்சு. ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு அதுல பதவியில ஏறி அமர்ந்து கொண்டு இவர் தலை அவரு வந்துட போகுது. ஏதாவது நம்ம வர சரியா பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம். எனக்கு பிறகு எங்க அண்ணன் ஒருவர் அறிவிச்சல் பண்ணண்ணா அப்படியே தூக்கி தூக்கி விடுவார்.